ஹலோ ஹலோ எவ்ரிவன், அஸ்லாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. பட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock தான். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸாக்கு கிளினிக் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து வாட்டர் பார்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப காஃப் வந்துடுச்சு அவனுக்கு. நைட்லாம் தூங்கவே இல்லை பாவம். இன்றைக்கி ஸ்கூல் கூட அவனுக்கு அனுப்பலை. ஸோ எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இப்போது கிளம்பிட்டோம். கிளினிக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் வந்து நாங்கள் டாக்ஸியில் தான் போய்கிட்டு இருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட்க்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ 10 o'clock வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ தான் ஃபஸாவும் எந்திரிச்சிருந்தான். சரி, அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஊட்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டோம். இங்கே ஒரு இந்தியன் டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட தான் நாங்கள் ஃபஸா காமிப்போம். ஸோ ஒன்றும் சொல்லலை அவர், ஜஸ்ட் ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கான் த்ரோட்டில். ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் நிறைய தடவை தண்ணியை முழுங்கிட்டான். ஸோ மேபி அதனால தான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருந்தார். ஸோ இங்கே ஃபஸா வந்து இங்கே ஒரு பூனை இருந்துச்சு, அது கூட தான் விளையாடிட்டு இருந்தான். அந்த நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தான் அவன். ஸோ 2:30 ஆச்சு கிட்டத்தட்ட. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே ஃபஸாவை சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். சரி, அது வரைக்கும் நம்ம கிச்சன் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹனி பாட்டில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாட்டில்லாம் நான் வந்து ரீயூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பருப்புலாம் போட்டு வச்சுப்பேன். ஸோ அதுதான் வந்து போட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸாவும் பார்த்திங்கனாக்கா தூங்கிட்டான். ஸோ இப்போ 3 o'clock டைம் ஆச்சு. ஸோ அவன் ஒரு 5 o'clock எழுந்திருப்பான். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலை சாப்பிட்றது தான். ஸோ அதுதான் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே கீரை சாதமும் பீஃப் ஃப்ரை செஞ்சுருந்தேன். இதுதான் ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு மற்ற வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ க்ளீனிங் வேலைலாம் கிடையாது, க்ளீனிங் ஆல்ரெடி நான் காலையிலேயே செஞ்சுட்டேன். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் வீடு மெஸ்ஸியாக இருந்தது. என்ன ஃபஸா அங்கங்கே விளையாடி எல்லா திங்ஸும் இந்த மாதிரி பாருங்கள் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டிருந்தான். அதை மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை நான் பண்ணி தான் ஆவேன். ஏன்னா வீடு டாட்லர் இருந்தான்னாக்கா வீட்டில் கண்டிப்பாக வீடு அப்படியே எப்படி வச்சுருக்கோமோ அப்படியே இருக்காது, கொஞ்சம் மெஸ்ஸி ஆக தான் செய்யும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இன்றைக்கி நான் இந்த வீடியோ, நான் 2 நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து. ஆக்சுவலாக இன்றைக்கி 2 நாளுக்கு அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ஏன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை. இப்போ கூட வந்து பார்த்திங்கனாக்கா நோஸ் பிளாக்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ எப்படியோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் டெய்லி விலாக்ஸும் போடுறதுக்கு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது நான் என்னைக்கு ஷூட் பண்ணினோ அன்றைக்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ அதனால் 2 நாளுக்கு அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைம் கிடச்சிச்சு எனக்கு. இன்ஷால்லாம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் டெய்லி விலாக்ஸ் போடுறதுக்கு. அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும், கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி பால்கனியும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த தைலண்ட் ஜாஸ்மின் என்னோடய பிளான்ட் இருக்கு இல்லையா, இதோட நல்ல பூலாம் வந்துருந்தது. இப்போலாம் பூ போயிடுச்சு, மறுபடியும் வரும் இதில். ஸோ ரொம்ப அழகான ஒரு பிளான்ட் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளான்ட். ஸோ சம்மர் சீசன், வின்டர் சீசன், எந்த சீசன் இருந்தாலும் அதில் நல்லா பூ வரும். அண்ட் இப்போ கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா துபாயில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ வெயில் இல்லை, பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆனதில் லீவ்ஸ், ஐ மீன் பிளான்ஸோட கண்டிஷனும் நல்லா ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ரோஜா செடியில் வந்து ரொம்ப காஞ்சி போயிருந்தது. இது புது லீவ்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்கின புதுசில் இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ரோஜாலாம் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இங்கே பார்த்தேன்னாக்கா இந்த ஸ்லைடிங் டோர் ரொம்ப அழுக்காக இருந்தது. நானும் நிறைய நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் இது க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கு டைம் கடிச்சிச்சுன்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த ஆன்டி பேக்டீரியல் வைப்ஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, குளோரெக்ஸ் கூட. ஸோ அதுதான் வச்சு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணேன். பட் இந்த சைடு வந்து நல்லா க்ளீன் பண்ணவே முடியல. ரொம்ப அது ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு க்ளீன் பண்ணாலும் அது போகவே இல்லை. சரி, நான் டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு ஸ்க்ரப்பர்லாம் வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அப்பயும் போகல. பட் டெய்லி பேசிஸில் இதை க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக போயிடும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இது காலையிலேயே வந்து பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
ஸோ இந்த மாதிரி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி உடனே அரேஞ்ச் பண்ண மாட்டேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே டிஷ் வாஷிங் லிக்விடும் நான் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மதியம் சாப்பிட்ட பிளேட்டும் வந்து ஒரேடியாக வாஷ் பண்ணி வச்சிட்டேன்னா, எனக்கு வந்து சிங்க் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கிறது தான் பிடிக்கும். கொஞ்சம் பாத்திரம் இருந்தாலே வாஷ் பண்ணி வச்சிருவேன். சரி அப்படின்ட்டு இங்கே ஃபஸாக்கு சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அவனுக்கு சளி இருக்கு இல்லையா, ஸோ அவனுக்கு மட்டன் சூப் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு அவனுக்கு சளி சீக்கிரமாகவே போகாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான், ஸ்பைசி ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி சூப் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா ஓரளவுக்கு சாப்பிட்ருவான். ஸோ அதுதான் இங்கே சூப் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி சூப்போட ரெசிபி நான் போட்டிருக்கேன் என்னோடய பழைய வீடியோவில், டின்னர் ருட்டீன் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அகெயின் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பும் அடுப்பில் வச்சாச்சு, சரி எங்களுக்கும் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டின்னருக்கு இன்றைக்கி க்ரில் சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ இதுக்கு ஒரு நான் 2 kg சிக்கன் வாங்கியிருந்தேன், கீழேருந்தே ஆர்டர் பண்ணேன், ஒரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த சிக்கன் வந்து 1 kg சிக்கன் வந்து 4 pieces கட் பண்ணியிருக்காங்க க்ரில்க்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பீசஸ் ஆஃப் சிக்கன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி அதுன்ட்டு ஏன் க்ரில் சிக்கன் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஸோ அதனால தான் சரி அப்படின்ட்டு எனக்கு க்ரில் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் சரி அடுத்த நாள் வந்து திணை தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே திணை எடுத்திருந்தேன். ஒரு 1 கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். ஸோ இந்த திணையும் வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்த தமிழ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். கீழே யூஸ்வல் சூப்பர் மார்க்கெட்டில் இதெல்லாம் கிடைக்காது, அங்கேருந்தான் வாங்கிட்டு வருவேன். ஸோ திணை ஒரு பக்கம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் இங்கே நான் உளுத்தம் பருப்பும் கொஞ்சமாக வெந்தயமும் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ இதை அப்படியே சைடில் வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறமா க்ரில் சிக்கனுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு மேரினேட் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த என்னெல்லாம் ஆட் பண்ணேன் இந்த இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இங்கே 2 kg சிக்கனுக்கும் மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் 2 kg சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன்னா நைட்டுக்கும் யூஸ் ஆகிடும், அப்புறம் அடுத்த நாள் எங்களுக்கு டிஃபனுக்கும் யூஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு குழம்பு மாதிரி செஞ்சு அடுத்த நாள் இந்த மாதிரி சிக்கன் க்ரில் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் என் வேலை மிச்சமாயிடும். ஸோ அதை தான் வந்து இங்கே மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மேரினேட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சிக்கனும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லிட்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன், அப்போ தான் இந்த மசாலா நல்லா உள்ளார வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மேரினேஷன் ஒரு மினிமம் 4 hours ஆச்சும் நல்லா நம்ம மேரினேட் பண்ணணும், அப்போ தான் அந்த மசாலா நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே போகும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு நைட் ஃபுல்லாகவும் வைக்கலாம், இல்லை ஒரு நாள் கூட வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு 6 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ மசாலாலாம் தடவி இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் நான். ஸோ இங்கே நான் அவுள் எடுத்திருந்தேன், இது வந்து ரெட் அவுள், நீங்கள் வந்து வெள்ளை அவுள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு இதுவும் ஆட் பண்ண போகிறோம் இந்த தோசை மாவில். ஸோ அடுத்தது எனக்கும் ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு லைட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே இந்த
லோட்டஸ் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஸோ லோட்டஸ் சீட்ஸ் வந்து எந்த ஆயிலும் போடாமல் ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி வெங்காயம் ஒரு பாதி தக்காளி பாதி வெங்காயம் அது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பவுலில். அண்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பும் அண்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டேன் அண்ட் கிரவுண்ட் நட்ஸ் இதுவும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸாவும் எந்திரிச்சிருந்தான், டைமும் 5:00 ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு பால் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் கொஞ்சமாக அவனுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். ஸோ நான் யூஸ்வலாக ஃபஸாக்கு இந்த மாதிரி ஹனி போட்டு தான் கொடுப்பேன் பாலில், நான் சுத்தமாக பால் ப்ளெயின் பால் அவன் குடிக்கவே மாட்டான், இந்த மாதிரி ஹனி எதனா போட்டு கொடுத்தனா அழகாக குடிச்சிருவான். ஸோ அவனுக்கும் பால்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நான் இங்கே பால்கனிக்கு வந்துட்டேன். ஸோ ஜஸ்ட்டு சுட தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன், எனக்கு டீ காஃபிலாம் குடிக்க பழக்கம் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா கிளைமேட்டும் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி ஓகே பரவாயில்ல, அதனால தான் சரி கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பால்கனி நின்றுட்டு இருந்தேன். ஃபஸாவையும் கூப்பிட்டேன், அவனும் வந்தான், அவனும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸா ரொம்ப அடம் பிடிச்சிருந்தான் வெளியே கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு கூப்பிட்டு போகல இன்றைக்கி, ஏன்னா உடம்பு சரியில்லை இல்லையா அதனால். ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் பிரதர் இன்லாக்கு வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸ் செஞ்சுருந்தேன். ஸோ இதுவும் தமிழ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், சாத்துக்குடியெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரி தமிழ் மார்க்கெட்டில் தான் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்தோடனே குடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸா வந்து பார்த்திங்கனாக்கா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான், சரி அடுத்த நம்ம அடுத்த கிச்சனில் இருக்கிற வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கேரட் இந்த மாதிரி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கிரில் சிக்கனுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால கேரட் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் ஆப்வியஸ்லி கேரட் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா. ஸோ டைம் வந்து இப்போ பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 8:30 ஆச்சு. சரி இப்போ தான் கிரில் பண்ணி வச்சோன்னா ஒரு 9:30 நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரில் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த நான் இன்றைக்கி வந்து ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, நான் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் இதிலேயே வந்து கீழே பெரிய அவன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நான் வந்து யூஸ்வலாக கிரில் பண்ணுவேன். ஆல்தோ என்கிட்ட மைக்ரோவேவ் இருக்குது, பட் அதில் எனக்கு கிரில் பண்ணுறதை விட இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் தோணும். ஏன்னா வந்து நிறைய குவான்டிட்டி நம்ம கிரில் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மைக்ரோவேவில் வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் கிரில் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் யூஸ்வலாக இதில் தான் இந்த மாதிரி கிரில் பண்ணுவேன். கீழே ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுட்டேன், ஏன்னா வந்து இந்த மசாலா ஆயிலெலாம் வந்து கீழே கொட்டாமல் கொட்டிச்சுன்னா அந்த ஃபாயிலில் கொட்டிடும், அதனால தான் கீழே ஃபாயில் பேப்பர் வச்சு மேலே இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டேன், இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக ஆயில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் கிரில்க்கு. ஸோ ரொம்ப ஹெல்தியானதும் ப்ளஸ் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ என்னோட இந்த கேஸ் ஸ்டவ் பர்னர் இருக்கு இல்லையா, இந்த அவன் இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர்லாம் வந்து செட் பண்ண முடியாது, ஜஸ்ட் பர்னர் மட்டும் தான் இருக்குது. மேலே ஒரு பர்னர் இருக்குது, கீழே ஒரு பர்னர் இருக்குது. ஸோ நான் வந்து மேலே இருக்கிற பர்னர் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 minutes குக் பண்ண போகிறேன், கீழே இருக்கிற பர்னரும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவேன். ஏன்னா கீழே இருக்கிற பர்னர் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா எல்லாம் பர்ன் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ ஜஸ்ட் மேலே இருக்கிற பர்னர் மட்டும் வச்சுட்டு கீழே இருக்கிற பர்னர் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், டைமரும் செட் பண்ணிட்டேன் ஒரு 20 minutes. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோசை செஞ்சு அந்த சூப் கூடயே தோசை ஊட்டி விட்டுட்டேன். ஸோ 20 minutes ஆயிருந்தது அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த மாதிரி நான் டேர்ன் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ எல்லா பீஸஸும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கிட்டு அகெயின் மேலே இருக்கிற பர்னரை வச்சு ஹை ஃப்ளேம்லே 20 மினிட்ஸ்க்கு அகெயின் குக் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அகெயின் ஆயிலும் அப்ளை பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ இன்னொரு பக்கமும் அப்ளை பண்ணணும். அதுவும் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கனும் ரெடியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து சரி நம்ம சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு, சரி அது வரைக்கும் நம்ம இந்த அவுளும் ஊற வைக்கணும், ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு அரைக்கப் அளவுக்கு அவுள் எடுத்திருந்தேன். அதுவும் தண்ணியில் நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சமாக சாலட், ஜஸ்ட் சாலட்னால் இந்த ஜஸ்ட்டு வந்து கேரட் நல்லா கிரே ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வெளியிலேருந்தே ஹுமூஸும் இந்த ஹுமூஸும் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ ஆக்சுவலாக நானே ஹுமூஸும் வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன், பட் எனக்கு சுத்தமாக மறந்துடுச்சு ஹுமூஸ்க்கு வந்து சென்னா ஊற வைக்கணும். ஸோ அதை நான் ஊற வைக்கவே இல்லை அப்படின்ட்டு வெளியிலேருந்தே வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு சரி நம்ம தோசை மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவுள், உளுத்தம் பருப்பு, அப்புறம் திணை, அப்புறம் வெந்தயம் எல்லாமே சேர்த்து ஒரேடியாக அடிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணேன், நிறைய தண்ணி ஆட் பண்ணலை நான், ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இது வந்து என்ன பண்ணேனாக்கா இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது ஒரு ஃபர்மெண்டேஷனுக்காக ஒரு 8 மணி நேரம் வைக்கணும், ஸோ அது பொங்கி வந்துடும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன்னா வெளியில் தான் வச்சேன், ஃப்ரிட்ஜில் வைக்கலை. ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அடுத்த நாள் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருந்தது இந்த பேட்டர். இங்கே பாருங்கள் நல்லா பபுள்ஸாக வந்திருக்கு, விச் மீன்ஸ் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தோசை சுட ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு. ஸோ நான் இப்போ தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து எல்லோரும் நாங்கள் திணை தோசை தான் சாப்பிட்டோம், கார சட்னியோட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற அந்த அரிசி மாவு தோசையை விட இந்த திணை தோசை ரொம்ப ஹெல்தி, ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள் இவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு இந்த தோசை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், அல்லாஹ் ஹாஃபிஸ், அஸ்லாமு அலைக்கும்.